உடற்பயிற்சி செய்யக்கூட நேரமின்றி என் வேலை பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறீர்களா புகை மற்றும் மது பழக்கம் ஆகியவற்றோடு மோசமான உணவு பழக்கமும் உங்களுக்கு இருக்கிறதா அப்படியென்றால் உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது உலகில் இன்றைக்கு வேகமாக பரவக்கூடிய நோய்களில் ஒன்றாக இறைப்பை குடல் புற்றுநோய் இருக்கிறது பொதுவாக புற்றுநோய் ஒரு சிக்கல் நிறைந்த நோயாகும் சுற்றுப்புறச் சூழல் மரபணு மாற்றம் மோசமான செரிமானம் போன்றவை புற்றுநோயில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நம்முடைய குடலில் உடலுக்கு நல்லது செய்யும் பாக்டீரியாக்கள் நிறைய உள்ளன இவை நம் செரிமானத்திற்கு உதவுவதோடு புற்றுநோய் வராமல் தடுத்து உடலுக்கு தேவைப்படும் பல முக்கியமான ஊடச்சத்துக்களை உற்பத்தி செய்கிறது நம்முடைய குடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இதுவும் முக்கிய காரணமாகும் ஆனால் நோய்கள் மன அழுத்தம் வயதாகுதல் காரமான அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது நீண்டகாலம் ஆண்டிபயாடிக் மருந்துகள் பயன்படுத்துவதாலும் புகை மற்றும் மது பழக்கத்தாலும் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் அழிகின்றன இந்த சமநிலை தவறுவதால் உடலில் பல பிரச்சனைகள் உருவாகத் தொடங்குகின்றன குடல் ஆரோக்கியமும் செரிமானமும் மோசமாக இருந்தால் உடல் பருமன் டயபெட்டீஸ் ஒவ்வாமை குடல் அழற்சி நோய் மற்றும் பலவகை புற்றுநோய்கள் வர அதிக வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் புற்றுநோயாளிகளின் குடலில் இருக்கும் பாக்டீரியாவிற்கும் ஆரோக்கியமான நபரின் குடலில் இருக்கும் பாக்டீரியாவிற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது இந்த குடல் பாக்டீரியாவிற்கும் இறைப்பை புற்றுநோய்க்கும் நெருங்கிய தொடர்புள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன குடல் ஆரோக்கியத்திற்கும் புற்றுநோய்க்கும் ஏதாவது தொடர்பிருக்கிறதா என்பது குறித்து தற்போதுதான் ஆய்வுகள் நடந்து வரும் நிலையில் சில குறிப்பிட்ட நீண்ட கால அறிகுறிகள் புற்றுநோயை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன வயிறு உப்புசம் அடிவயிற்று வலி வயிற்றுப் போக்கு அஜீரணம் வாய்வு தொல்லை மலம் கழிப்பதில் பிரச்சினை தூங்குவதில் சிரமம் தோல் சிராய்ப்புகள் காரணமில்லாத உடல் சோர்வு போன்றவை குடல் ஆரோக்கியம் மோசமாக இருப்பதற்கான அறிகுறிகளாகும் செரிமான பிரச்சனை தீர் என்ன செய்ய வேண்டும் சீரான உடற்பயிற்சி இரவில் நல்ல தூக்கம் மன அழுத்தமில்லாமல் இருப்பது மது மற்றும் புகைப்பழக்கங்களை தவிர்ப்பது போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது மூலம் உடலில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க முடியும் பழங்கள் காய்கறிகள் பதப்படுத்தப்படாத உணவுகள் முழு தானியங்கள் தாவர அடிப்படையிலான உணவுகள் ஆகியவற்றை நம் டயட்டில் சேர்க்கும்போது குடல் ஆரோக்கியமும் செரிமானமும் மேம்படுகிறது குடலின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்த யோகட் கிம்சி கொம்புச்சா போன்ற நொதித்த உணவுகளை அதிகமாக டயட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் அவற்றை குணப்படுத்தவும் இன்றைய நவீன மருத்துவ சிகிச்சை முறைகளில் ப்ரீபயாடிக் மற்றும் புரோபயாடிக் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது புற்றுநோய் உள்பட வேறு பல நோய்களும் வரக்கூடாது என்றால் உங்கள் குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள்